உலகளவில் அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக அதிமுகவை 7வது இடத்திற்கு கொண்டு சென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பெருமிதம். கைது செய்யும் போது அதற்கான காரணங்களை கூற வேண்டும் என சட்டத்தில் கூறவில்லை. கைதுக்கு பின் அதற்கான காரணங்களை தெரிவிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை வாதம். செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றார் என்பதற்கான ஆதாரம் உள்ளது. ஆதாரத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். கைது குறித்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. கைதுக்கான காரணங்களை தெரிவித்த ஆவணத்தை செந்தில் பாலாஜி பெற மறுத்ததற்கான ஆதாரங்களும் தாக்கல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை வாதம். தூத்துக்குடியில் உள்ள தமிழ்நாடு மெர்கனைட் வங்கியின் தலைமையகத்தில் வருமான வரித்துறை சோதனை. செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் சோதனை என தகவல். விடிய அரசை கண்டித்து சென்னையில் சத்துணவு ஊழியர்கள் 2வது நாளாக நடத்தி வரும் பட்டினி போராட்டத்தில் 7 பேர் மயக்கம். ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதி. சிஎஸ்ஐ தென்னிந்திய சிறு சபையில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் மதபோதகர் சரமாரியாக தாக்கப்பட்ட விவகாரம். ஒரு தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்ட தொடர்பாக விளக்கம் கேட்டு திருநெல்வேலி திமுக எம்பி நாண திரவியத்திற்கு கட்சி தலைமை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு. காலி மதுவான பாட்டில்கள் 10 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் நிலையில் கொப்பரை தேங்காய் கிலோ 8 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. விவசாயிகளின் விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வைரல். கடலூரில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஓட ஓட வெட்டி கொலை. 2020 நிகழ்ந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பதால் படிக்கு படியாக கொலை நடந்ததா என போலீசார் விசாரணை. தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜராஜ சோழன் நகரில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட தார் சாலைகள். பணியை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மளிகை கடையை சூறையாடிய இளைஞர்களை விரட்டிய பொதுமக்கள் தாக்குதலுக்கு பயந்து சீர்காழி காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்த இளைஞர்கள். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அரசு அதிகாரிகள் மீது கற்களை கொண்டு தாக்குதல். காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அருகே பேனர் வைப்பதில் இருதரப்பினர் இடையே தகராறு. 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அனுமதி பெறாமல் திமுகவினர் கொடிக்கம்பம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. கொடிக்கம்பம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய போலீசாருடன் திமுகவினர் தள்ளுமுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இரவு நேரத்தில் கையில் கடப்பாறையுடன் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரால் பொதுமக்கள் அச்சம். காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 15 நாட்களில் 10 அடி சரிவு.
நீர் மட்டும் வேகமாக சரிந்து வருவதால் டெல்டா விவசாயிகள் கவலை. டெல்லி சாந்தினி சவுக் பகுதியில் துப்பாக்கி முனைகள் 2 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம். இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி போலீசார் தகவல்.